ரவியோட தங்கச்ச நரசிம்மன் தங்கச்சின்னு மாத்தி காமிச்சிட்ட சீனுவும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்பதான் கதையை ஆரம்பிக்குது. அந்த ரவியே சீனுவ போட்டு தள்ளிடுவா, என் ரூட் கிளீன் ஆயிரும், எனக்கு கிடைக்கிற மரியாதை கிடைச்சுக்கிட்டே. உண்மை தெரிஞ்சு போச்சுனா அவன் ஒரு திட்டம் போட்டானா, நான் ஒரு திட்டம் போட்டுட்டே இருப்பேன். ஹலோ, நடுராத்திரில போன் பண்ணி தூக்கத்தை கெடுத்து ரவி பேசுறேன். வெயில் பொழந்து கட்டுது, உனக்கு நடுராத்திரியா தெரியுதா? தலைவா, சாரி தலைவா, ஏரோப்ளை தன்னால இருந்து ராத்திரி பகலாவும் பகல் ராத்திரியாவும் தெரியுது. சரி தல, ஏர்போர்ட்டுக்கு ஏன் வரவே இல்ல? உன் கண்ணுல சந்தோஷத்தை பாக்கலாம்னு இருந்தேன், அத நீயும் மிஸ் பண்ணிட்ட, நானும் மிஸ் பண்ணிட்டேன். ஆமா, மிஸ் ஆயிட்டேன். இப்ப என்ன வேலை இருந்தது, அதான் வர முடியல. அது 4 மணிக்கு அந்த பொண்ண செஞ்சிக்கோட்டைக்கு கூட்டிட்டு வா. செஞ்சிக்கோட்டை தானே, தூக்கிட்டு வந்துடுறேன் தல. அதெல்லாம் வேணா, நார்மலாவே கூட்டிட்டு வா. சரி. இது நம்ம அநியாயமா இருக்கு. அவன எதுக்கு தீபிகாவ செஞ்சிக்கோட்டைக்கு கூட்டிட்டு வர சொல்ற? எனக்கு வர கோவத்துக்கு அவன எதுக்கு டென்ஷனா இருக்கு? யார் மேல இவ்வளவு கோவம்? கோவமா? நான் எவ்வளவு சந்தோஷமா ஆனந்தமா உற்சாகமா இருக்கேன். எப்போ சிரிச்சுக்கிட்டே இல்லன்னா எந்த டென்ஷனையும் கிட்டே வரவிடாத. இட்ஸ் கால்ட் ஆங்கர் மேனேஜ்மெண்ட். எல்லாரும் ஆங்கரை மெயின்டைன் பண்ணுங்கடா. மெயின்டைன் இல்லன்னா மேனேஜ்மெண்ட். எதையும் ஒண்ணு மெயின்டைன் பண்ணுங்க. சரி வாமா, நாம ரெண்டு பேரும் ஒன்னா டிஃபன் சாப்பிடலாம். சாரி, நான் ஃப்ரெண்ட் பிரேக்ஃபாஸ்ட் கூப்பிட்டு இருக்காங்க, அதான் போயிட்டு இருக்கேன். ஓகே, பை 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 பை. பாத்தீங்களா மாமா, நீங்க அவனுக்கு போன் பண்ணீங்க, அவன் உடனே தீபிகாக்கு போன் பண்றான், ரெண்டு பேரும் டிபன் சாப்பிட போறாங்க. என்ன ஃபாஸ்டா லவ் பண்றாங்க மாமா? வாய கழுவுடா, ஏன்டா அவசகுடமா பேசிக்கிட்டே இருக்க? ஏன் மேல ஏன் மாமா கோவப்படுற? தீபிகாவை கேட்க வேண்டியதானே. என்னடா கேட்க சொல்ற? உனக்கு எப்படி தெரியும் அவன் என்கிட்ட கேட்டா? நான் தான் அவனை அனுப்பி வச்சேன்னு சொல்லவா? சீச்சி சீச்சி சீ, அண்ணனா புரோக்கரா? ப்ரோ, அது என்னக்கா அப்படி சொல்லிட்டீங்க? பின்ன என்னடா, தங்கச்சி லவ் பண்ண சொல்லி கூட்டிங்க அவனோட சேர்ந்து அவங்க காதல செத்து போயிடும். உண்மையே சொல்லிடலாமா? என்னடா அடிப்பாண்டா? டேய் சொல்லிடலாண்டா. ஆமாண்டா. என்னடா முணுமுணுக்கறீங்க, சத்தமா பேசுங்க. அந்த பொண்ணை கூட்டிட்டு செஞ்சிக்கோட்டைக்கு போகணும். கேர்ள் ஃபிரண்ட் அதெல்லாம் செஞ்சு தான் நடக்கணும். அந்த நரசிம்மனுக்கு தெரிஞ்ச என்ன தெரியும்ல? தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் விடு. அதான் தெரிஞ்சு போய் தெரியுமா? பல்லு கூட தேக்காம எஸ்கேப் ஆகுற ஊருக்கு போய் குச்சி வச்சு தச்சுக்கிறேன். நான் ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போறேன். அங்க தேப்பாங்களா? நல்லா தேப்பாங்க. டான்ஸ் சீன் எங்கடா? ஐயோ, நல்லா இருக்குதா? நான் சொன்னேன் நல்லா தேப்பாங்கன்னு. இந்த இடம் தான். ஏய் கூட்டு வாங்கடா. விலைங்கிரி, இப்ப நம்மள கத்தியால குத்துவாங்களா இல்ல கண்ணால சுடுவாங்களா? எது என்னவோ, டான் ரேஞ்சுக்கு கன்னு தான் ஓகே. போடா கோயா, எவனா சாவறதுக்கு ரேஞ்ச் போ. அன்னைக்கு உன் போனை எடுக்காம இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமையே வந்திருக்கேன். வரட்டும் வரட்டும் வரட்டும்.
சொன்ன மாதிரியே கன்னு தான்டா. என்னடா பொண்ணுங்களை கரெக்ட் பண்றத பெரிய கில்லாடியாமே. சரியா நில்லு. ஏ மணிபர்ஸ் வாயா, எந்த ஊரு நீ? யாருங்க? டேய் ஒன்னதாண்டா கேட்டுட்டு இருக்க, பின்னாடி என்ன பாத்துட்டு இருக்க? உங்க ரெண்டு பேத்து இன்னும் ரெண்டு நிமிஷத்துல ஒரே அடிய மேல அனுப்ப போறோம் பாரு. காரணம் காரணம் சொல்ற அளவுக்கு நீ என்ன சாதாரண காரியமாடா பண்ணிட்டு வந்திருக்க? துக்கல் சார் பையமேல கை வச்சிருக்க, அதை விட பெரிய தப்பு. என் தங்கச்ச லவ் பண்றதுக்காக யூரோப் வரைக்கும் போயிருக்க. ஆனா லவ் பண்ணது உன் தங்கச்சி இல்ல, வரும்போதே சொன்ன போட்டோ பார். புரிஞ்சுதா? இவதான் தங்கச்சியா? அப்ப அவ யாரு? யாருக்கு தெரியும்? நீ காதலிச்சது ஏன் தங்கச்சி இல்லங்கறதுனால இப்ப ஏன் முன்னாடி நீ உயிரோடு நிக்கிற? இல்லன்னா உன்னை ஏர்போர்ட்ல புழிஞ்சு எடுத்திருப்பேன். ஆமா, அந்த ரவி தங்கச்சியோட ஜோடி போட்டு வந்த எப்படி? அப்போ அவன் காடு தேய்ச்சி அவன் தங்கச்சியவே அடிச்சுட்டு. எனக்கே இப்பதான்டா தெரியும், இங்க இருந்து ஷிப்ட் ஆகி சாவு அங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கரெக்டா சொன்னடா. என்னடா ஆடுபுலி ஆட்டம் ஆடுறீங்களா? உங்க தங்கச்சிய லவ் பண்ண சொன்னா சார், நீ போயிருப்ப. கோவப்பட்டுக்கிட்டு அதுக்காக தான் அவன் தங்கச்சிய லவ் பண்ண தங்கச்சிக்கும் துக்கால் சார் பையனுக்கு கல்யாணம், அது வரைக்கும் யாருக்கும் சந்தேகம் வராம நடந்துக்க. அந்த ரவி நேரடியா என்கிட்ட மோதி இருந்தா பரவாயில்ல, என் தங்கச்ச வச்சு அடிக்க பார்த்தான். நிச்சயம் பண்ண அதே 22ஆம் தேதி உன் கல்யாணமும் நடக்கும். 22 கல்யாணமா? அதுக்கு என்ன 15 நாள் தானே இருக்கு. இந்த கல்யாணம் நடக்கணும்னா உங்க தங்கச்சி கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. தங்கச்சியா? வெறும் கோஆபரேஷன் தான், ஃபிட்டிங் ரவிக்கு வைக்கிறேன். இல்லடா ஆமாங்க, அந்த ஆபரேஷன் உங்க தங்கச்சி கோஆபரேஷன்ல இருந்து வேலைக்கு வரதுங்க. அது மட்டும் இல்ல, நான் சொன்ன எல்லா பொய்யையும் உண்மைன்னு நம்பி உங்க தங்கச்சிய அங்க கூட்டிட்டு வா, இங்க கூட்டிட்டு வான்னு என்ன டார்ச்சர் பண்றான். நீ சொல்ற மாதிரி நடந்தா பரவாயில்ல, வேற ஏதாவது தப்பா நடந்துச்சு உன் தலைய துண்டாக்கி பசங்க பந்தாடிடுவானுங்க. ஜாக்கிரத. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? நான் உங்களோட பெரிய ஃபேனுங்க, சொல்லி சொல்லடா. ஆமாங்க பெரிய ஃபேனுங்க. டேய் இன்னையில இருந்து இந்த டான்ஸ் சீன் நம்மாளு. இங்க என்னோட பதவி என்ன சார்? நான் 10 வருஷமா இங்க இருக்கிறேன், என் பதவி என்னன்னு எனக்கே தெரியாது. நீ வந்து 10 நிமிஷத்தை ஆகுது, அதுக்குள்ள பதவி எல்லாம் கேக்குறியா? சும்மாரா. டேய் சீனு, உன் டேலண்ட பார்த்து அதுக்கப்புறம் உனக்கு பதவி தரேன். அது வரைக்கும் நீ என் தங்கச்சியோட பாடி கார்டு. தேங்க்யூ பாஸ் தெரிய வரும். அப்ப இவனை நாம பணமாக்கி துக்கல் சாருக்கு கிஃப்டா கொடுத்துடலாம். நான் கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேன். அப்படியே போய் இது உன் அண்ணன் கிட்ட சொல்ல. என்னால சொல்ல முடியாதுன்னு ஒன்னு சொல்ல சொல்றேன். இந்த விஷயத்தை நான் சொன்னா இப்ப பாக்குதான் வெட்டிட்டு இருக்கேன், அவன் என் கழுத்தியா வெட்டிடுவான். நான் போறேம்மா. பெரியம்மா பெரியம்மா, நீ பாட்டுக்கு இப்படி டுஸ் பண்ணிக்கிட்டே போறியடா. டேய் இந்த பாபு கரெக்டான பொண்ணதான் காட்டினானா, இல்ல நம்ம தப்பான பொண்ண கரெக்ட் பண்ணிட்டோமா? எவன் தப்பு பண்ணாலும் எவன் இருக்கு அவன் தப்பு போல இருக்கு. எவன் எவன் கூட கேம் விளையாடுறாலும் புரிய மாட்டேங்குதுடா. யார் என்ன கேம் ஆடினாலும் ஜெயிக்க போறது நான் தான். நான் ஃபுல் கான்ஃபிடன்ஸோட இருக்கேன். சீனு இப்பதானடா இவ்வளவு பத்தி பேசிட்டு இருந்தோம், திடீர்னு எதுல வந்து நிக்கிறா? ஐ பிரியா, நல்லா இருக்கியா? நீங்க எப்படி இங்க? உன்னை பாக்கதான் வந்தோம். என் அண்ணனை பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுக்கிட்டுதான் உங்க அண்ணன் கேங்ல ஜாயின் பண்ணிட்டேன். வாட்? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உன் ப்ரொஃபஷன் உன் ஜாப் எல்லாத்தையும் விட்டுட்டு அடியால செஞ்சுட்டேன்னு சொல்றேன். உனக்காக தான் பிரியா. ஏ யாரும் பாக்கலல்ல. ஐ லவ் யூ. நான் செய்யறதுதான் கரெக்ட். நீ என்ன லவ்? அப்ப தீபிகா பிரியா ப்ளீஸ் அவளை பத்தி எதுவும் பேசாத. என்ன தோக்கடிக்கிறேன்னு உன்கிட்ட சேலஞ்ச் பண்ண, நான் அவளை தோக்கடிக்கிறேன்னு இவங்கிட்ட சேலஞ்ச் பண்ண.
ஜெயிச்சது நான்தான். இந்த பிரச்சனை கடையில நான் உன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன். இது இவனுக்கும் தெரியும் இல்லடா? ஆமா இப்பதான் தெரியும். இவ்வளவு ரிஸ்க் எடுத்து உன்னை பாக்குறதுக்காக தான் உன் அண்ணன் கேங்ல சேர்ந்தேன். இந்த விஷயம் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னுடுவாருன்னு தெரியும். ஆனா எனக்கு உயிர் முக்கியம் இல்ல, என் காதல் தான் முக்கியம். இப்ப சொல்லு, நான் பண்ணது கரெக்ட் இல்லையா? எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு சீனு. அப்ப என் ஃப்ரெண்ட்? அவ உனக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. அவங்க அண்ணன் ஒரு ஐபிஎஸ் என்கிட்ட போய் சொன்னா உண்மையான காதலா இருந்தா என்கிட்ட போய் சொல்லுவாளா? நான் போட்டோகிராஃபர், போட்டோகிராஃபர்னு சொன்னல என்னடா? ஆமாமா சின்ன வயசுல இருந்தே பெரிய போட்டோகிராஃபர். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். உனக்கு வேணும்ங்கற டைம் எடுத்துக்கோ, ஆனா அது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்ல. ஓகே சரி வா, செஞ்சிக்கோட்டைக்கு போலாம். அங்க எதுக்கு செத்து போய்டுவேனே? டேய் வெள்ளையங்கிரி, ஏண்டா எப்ப பார்த்தாலும் லூஸ்தனமாவே பேசுற? நான் காதலிக்கிற பொண்ண செஞ்சிக்கோட்டை கூட்டிட்டு வருவேனே, செத்து போன எங்க அம்மா கிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன். நடுவுல இப்படி ஒரு கதை இருக்கா? நடுவுல இல்லடா, முதல்ல இருந்தே இதான். எத்தனை தடவை சொல்றது மண்டப்பா? இல்ல அண்ணா, எங்க அண்ணன் அனுப்பணும்ல? அப்ப நீ உன் அண்ணனையே கேளு. அண்ணா. என்னம்மா? நான் சீனு கூட வெளியில போயிட்டு வரட்டா? ஆ போயிட்டு வா. டேய் சீனு. ஆ பாஸ். நான் உன்கிட்ட உள்ள சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு பாஸ், நான் பாத்துக்கேன். பிரியா, இந்த விஷயத்தை தீபிகாட்ட சொல்லாத. அவளுக்கு தெரிஞ்சா டெஃபினட்டா நம்ம காதல பிரிக்க முயற்சி பண்ணுவா. ஓகே. நம்ம லவ்வா? அதானே உண்மை. டேய் நீ ரூமுக்கு போ, நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் வெளியே வெயிட் பண்றேன். ஓகே. ஏண்டாங் பொய்யால அந்த நரசிம்ம தங்கச்சியை காட்ட சொன்னா ஏன் தங்கச்சியை காட்டியா? உன்ன செருப்போல அடி. நான் என்ன பண்ணட்டும்? நீ நரசிம்மன் கூட போட்டி போட்டுட்டு இருக்க, அவன் என்ன பண்ணாலும் அதைத்தான் நீயும் பண்ற. அவன் தங்கச்சியை ஃபாரின்ல படிக்க வச்சா அதே காலேஜ்ல உன் தங்கச்சியும் படிக்க வைக்கிற. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. நான் காமிச்சது நரசிம்ம தங்கச்சிதான். பக்கத்துல வந்த உன் தங்கச்சி லவ் பண்ணா நான் என்ன பண்றது? அது உன் தப்பு இல்லடா, எல்லாம் மாமா தப்பு. என்ன மட்டும் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா நரசிம்ம தங்கச்சிய பக்காவா கரெக்ட் பண்ணிருப்பேன். எங்க அக்காவை நீங்க கல்யாணம் பண்ணதுல இருந்து உங்க கூடவே நான் இருக்கேன். எனக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கூட தரமாட்டீங்களே மாமா? நானும் கறக்கறதுல கில்லேடி மாமா. எது பாலா? என் திறமைய சொன்னேன். டேய் எரிச்சல் மூட்டினீங்கன்னா எங்க சுடுவேன்னு தெரியும். அந்த சீனு பெரிய கேடினா. ஆரம்பத்துல இருந்தே அவன் மேல எனக்கு சந்தேகம் இருக்கு. வேணும்னு தான் உங்க தங்கச்சி லவ் பண்ணிருக்கான். என்னையோட உன் கதை முடிஞ்சதுடா. என்ன தல, நீ ஏர்போர்ட்டுக்கும் வரல, இங்கேயும் வரல. எவ்வளவு ரிஸ்க் எடுத்து அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கேன் தெரியுமா உனக்கு? சரி ரெண்டாவது தடவையா வர முடியாம போயிடுச்சு. அந்த பொண்ணை அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு நீ நம்ம வீட்டுக்கு வா, அங்க பேசிக்கலாம். ஓகே தல. எனக்கே வா. உங்க அம்மாக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இதுவா சீனோ? மறந்தே போயிட்டு, அது ஒன்னு இருக்குல்ல, எங்க அம்மாவோட ஆத்மா இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கு. அம்மா அம்மா, எம்மோ பாருமா, உன் மருமகளை கூட்டு வந்திருக்கேன். கலர்லாம் கரெக்டா இருக்குல்ல? ஃபிகர் ஃபிகர் ஃபிகரை நல்லா பாத்துக்க. நீ எதிர்பார்த்த மாதிரியே எல்லா அம்சமும் இருக்குல்ல? ரியாக்ஷனே இல்லையே. பிரியா என்ன அழற? சீனு என்ன எந்த அளவுக்கு லவ் பண்றியா? என் காதல அளக்கவே முடியாது பிரியா. என்ன இல்ல, எங்க அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும்னு எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சு.